ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்னைப்பர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேட் ஸ்னைப்பர் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் டே ஆன் எர்த். சரி வாங்க கேம் வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு யோசிக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி உங்கள் பேஸில் ஹீலர்னு ஒருத்தர் நின்றுருப்பான். அவன்கிட்ட போனீங்கன்னா, கிட்டக்க போயிட்டு அவனை கிளிக் பண்ணிங்கன்னா, இது மாதிரி வேறு எதுவும் தான் கிளிக் பண்ணாதீங்க, அந்த சீட்ஸ் மட்டும் கிளிக் பண்ணுங்களேன். இந்த சீட்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஈட் அண்ட் வாட்ச் கேட்குதா, ஈட் அண்ட் வாட்ச் கொடுங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஆட் வரும். இந்த ஆட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி சீட்ஸ் எஃபெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கெயின் இஸ் இன்க்ரீஸ்டு பை 100%. டைம் ஆஃப் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் இருக்கும். இதுக்கடுத்து நெக்ஸ்ட் வாங்க. இது மாதிரி டாக் ரேட்டுக்கு போயிட்டு ஃபுட்டை ஃபீட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் வச்சுருக்க டாகில் ஒரு ஒரு டாக்கும் ஒரு ஒரு ட்ரெயிட் இருக்கும். இந்த ட்ரெயிட்டில் வந்து கம்பேனியன் இருக்கான்னு பாருங்கள். இந்த கம்பேனியன் என்ன பண்ணால் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் கெயின் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லெவலை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இது மாதிரி ஒரு ஒரு டாகுக்கும் ஒரு ஒரு ட்ரெயிட் இருக்கும். நீங்கள் ஒரு ஒரு ட்ரெயிட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு டாகை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன டாக் என்னென்ன ட்ரெயிட்லாம் இருக்குன்ட்டு. இதில் மேக்ஸிமம் நீங்கள் இந்த கம்பேனியன் இருக்கான்னு பாருங்கள், இன்க்ரீஸ் இந்த பைப்பர் டாக் பாருங்களேன். இந்த பைப்பர் டாகில் மட்டும் இந்த கம்பேனியன் இருக்குது பாருங்கள், இன்க்ரீஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின்டு. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ கீழே பாருங்கள் லெவல் 145 பாருங்கள், எல்லோ கலரில் ஃபுல்லாக இதாக இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா +103% இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். அது எவ்வளோ இருக்குன்னு கிளிக் பண்ணுறது, பேக்கை கிளிக் பண்ணி டெம்பரரின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் 58 மினிட்ஸ் இருக்குன்றது இங்கேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது 103% என்ன வரும்ன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இருங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிளாக் போர்ட் பிடிக்கு தான் போக போகிறோம். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஒரு ஜோம்பிஸ் அடித்து கில் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு 11 வருதுன்னா, இப்போ இதனால் ஒரு 100% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் 111 வரும், சரி 111 வரும். அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் பொறுமையாக இங்கே இருக்கிற ஜோம்பிஸ் எல்லாம் கிளியர் பண்ணுங்கள். வெறும் அந்த மீலி வெப்பன் வச்சு இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வரந்த ஜோம்பிஸ் ஆஃபீஸரு, அப்புறம் இங்கே இருக்கிற இந்த சின்ன சின்ன ஜோம்பிஸ் எல்லாம் வந்து மீலி வெப்பன் வச்சு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த ஹங்கரி சாம்பரை உங்களுக்கு வால்ட்ரிக் தெரிஞ்சதுன்னா வால்ட்ரிக் யூஸ் பண்ணி எங்களை அடிக்கலாம் ஈஸியாக. அதுக்கு அந்த குரோபார் தான் ஈஸி வால்ட்ரிக் பண்ணுறதுக்கு. இது மாதிரி ஒரு ஒரு அடிச்சுட்டு டக்கு டக்குன்னு அந்த கவர் எடுத்துக்க வேண்டிக்கு தான் அந்த வால் பக்கத்துலேயே. அது மாதிரி இங்கே இருக்க அந்த முக்கியமான இந்த கண்டெய்னர்னால் இந்த ஒரு கண்டெய்னர் ஒன்று, இந்த கண்டெய்னரை மட்டும் மறக்காமல் லூட் அடிச்சுக்கோங்க. இந்த லூட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எது வேணாலும் கிடைக்கலாம், எது வேணாலும்னா ரொம்ப பெருசுலாம் கிடைக்காது. இது கன்னு இது மாதிரி பாருங்கள், ஒரு கிரேனேட் கிடச்சிருக்கு, ஒரு ஸ்வாட் பூட், அதாவது ஃபுல் டியூரபிலிட்டி இருக்க ஸ்வாட் பூட் வேறு கிடச்சிருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு, ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடு மட்டும் கிளியர் பண்ணலாம். இந்த ரூம்லாம் அன்லாக் பண்ணாதீங்க, அப்படியே ஓப்பன் இருக்கிறது மட்டும் இங்கே இருக்கிற சோம்பிஸ்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டே அப்படியே லூட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருங்க. எனக்கு பாருங்கள் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்ட்டு. எனக்கு இன்னும் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்லாட் இன்னும் அன்லாக் ஆகவே இல்லை. ஒரு ஒரு தடவையும் பேக் தொட்டு தொட்டு தான் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி தான் அடிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த டோர் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த டோரை மட்டும் அன்லாக் பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்னீக் பொசிஷன்லேயே போயிட்டு, முடிஞ்ச அளவுக்கு ஸ்னீக் பொசிஷனில் போயிட்டு அவனை ஒரு ஒரு ஹிட் மட்டும் பண்ணிடுங்க. ஹிட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி ஸ்னீக் பொசிஷன்லேருந்து ஹிட் பண்ணிங்கன்னா நிறைய டேமேஜ் ஆகும் அவனுக்கு. நான் சொல்லியிருந்தால ஒரு கன் ஏன் எடுத்துகிட்டு வரணுன்ட்டு, அந்த கன் வந்து இவனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா அவனை மீலி வெப்பன் வச்சு அவன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவன் நிறைய டேமேஜ் வர பண்ணிவிடுவான். அவன் போட்டிருக்க மாதிரி எந்த ஆறு மரம் இருந்தாலும் டேமேஜ் நிறைய ஆகிடும் மீலி வெப்பன் வச்சு அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா. இவனை இது மாதிரி பிஸ்டல் ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக லாங் டிஸ்டன்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். அது மாதிரி இது ஒரு முக்கியமான கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சர்வைவர் நோட்ஸு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறையா கெயின் ஆகும். எப்படின்னா 20% மேலே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகிடும். கீழே பாருங்கள் எனக்கு 145 கொஞ்சம் தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு, இப்போ லெவலப் ஆயிருக்கு. இப்போ ஏதாவது இதில் எதாவது கிடைக்கான்னு பார்க்கலாம். ஓ மை காட், சர்ப்ரைஸ், எக்ஸ்ட்ரா பாக்கெட் அன்லாக் ஆகிடுச்சு எனக்கு. நெக்ஸ்ட் இதையும் லோட் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்களா, இதில் ஒரு ஃபுல் டியூரபிலிட்டியான
பிஸ்டல் ஒன்று இருக்குது. இப்போ இந்த சைடு ஓவர். இதே மாதிரியே இப்போ நீங்கள் ரைட் சைடு போயிட்டு இங்கே வர ஜாம்பிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பிராலர்லாம் வந்துச்சுன்னா இவனுக்கு வால் ட்ரிக் பண்ணுறது கஷ்டம்தான். நீங்கள் இது மாதிரி மீலி வெப்பன் வச்சு அடிச்சுட்டே இருங்க. இது மாதிரி பண்ணும்போது மட்டும் அட கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அட்டாக் போயிடுங்க. பிகைனர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தே விளாடுங்க. அது மாதிரி நீங்கள் ஃபுட்டு ஹீலிங் பண்ணுற ஐட்டம்லாம் வச்சுங்க. மேக்ஸிமம் ஏதோ ட்ரெஸ் போட்டு வந்துடுங்க. இங்கே இருக்கிற அந்த ரைட் சைடு கண்டெய்னர் இது ஒரு இம்பார்ட்டன்ட். இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சர்வைவர் நோட்ஸ் ஒன்று இருக்கும். இந்த நோட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் இதுவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். எப்படின்னா நம்ம ஆல்ரெடி பூஸ்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் ப்ளஸ் 103%க்கு. இப்போ இது வேறு கிளிக் பண்ணி இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது. டோட்டலாக மொத்தம் இப்போ எல்லாமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆயிரும். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்காகனா இப்போ நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட்லாம் அன்லாக் ஆகும். இந்த ப்ளூ பிரிண்ட் அன்லாக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற ஐட்டம்லாம் நம்ம கிராஃப்ட் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதில் இருக்க நிறைய இது கிராஃப்ட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் ஒன் பேக் பேக்கு அடுத்த லெவல் 2 பேக் பேக்கு லெவல் 3 இதங்க பாருங்கள் டாக்டிக்கல் பேக் பேக்கு இதெல்லாமே இங்கே தான் அன்லாக் ஆகுது. நான் இதற்கு இன்னும் 145 வரைக்கும் வந்திருக்கேன். 148 வந்துச்சு. 148 150 வந்ததுனால் மட்டும்தான் ரைடர் அன்லாக் பண்ண முடியும். பேஸ்லாம் ரைட் பண்ணால் நீங்கள் 150 மேக்ஸிமம் வந்தே ஆகணும். வந்தால் தான் நீங்கள் போய்ட்டு பேஸ்லாம் ரைட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணால் இதை மாதிரி வழிகளை யூஸ் பண்ணுங்கள். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.